1000 பேர் முயற்சி பண்ணான்னா அதில் ஒரு யாரோ ஒருத்தர் தான் அந்த பாதையில் முன்னேறி போவாங்க. அப்படி முன்னேறி போகிறவங்களில் ஒரு 1000 ஒருத்தர் தான் தொடர்ந்து போவார். அப்படி தொடர்ந்து போகிறதுல 1000 ஒருத்தர் தான் அந்த பக்கத்தில் நெருங்கி போவார். இப்படி நெருங்கி போகிறதுல 1000 ஒருத்தர் தான் அந்த இடத்த போய் அடைவாருங்கிற மாதிரி ரொம்ப இது ஒரு அரிதான விஷயங்கிற மாதிரி இந்த ஞானம் அடைகிறது முக்தி அடைகிறதுலாம் அவ்வளோ ஒரு அரிதான விஷயங்கிற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஆன்மீக பயணம் வந்து 18 ஆரம்பிச்சிது. அந்த பயணம் முடிவடைகிறதுக்கு எனக்கு 58 ஆகி போச்சு, 40 போகாத இடம் கிடையாது, செய்யாத பயிற்சி கிடையாது, பண்ணாத முயற்சி கிடையாது, எல்லா முயற்சிகளும் பண்ணணும், ஓடி ஓடி அலைஞ்சோம். இப்போ உண்மையிலே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நமக்கு தேவைப்படுது, ஞானம்னா என்ன, எதுன்னே தெரியாமல் எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சிக்கிட்டு. இப்போ எங்களுக்கு வந்து ஞானிகளை பார்த்தா ஒரு பிரம்மாண்டமாக தெரியும். இப்போ நிசர்க தத்தான்னு சொல்லி ஒரு ஞானி, வட இந்தியா ஞானி, ரமேஷ் பல்சேகருடைய குருநாதர், அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், ஞானம் அடைஞ்ச பிறகுதான் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கிறீங்கம்பார். அப்போ அதெல்லாம் படித்தா எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். அப்போ நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா? என்னைக்கு ஞானம் அடைகிறது, என்னைக்கு நம்ம வாழ ஆரம்பிக்கிறது சொல்லி ஒரு பெரிய கலக்கமாக தான் இருக்கும். ஏன்னா ஞானம்னு சொல்லி சொன்னால் ஒரு 8வது கனியாக தான் இருக்கும். தேடு தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து அதே தேடுதல் உள்ளவங்கெல்லாம் நண்பர்களாக இணைஞ்சிருப்போம் நிறையா பேர். நான் கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்தேன். நம்ம கூட சேர்ந்தவங்க நிறைய அரசு பணிகளில் இருந்தாங்க, மற்ற பணிகள்லாம் இருந்தாங்க, சிலவங்க பிஸ்னஸ் மேன். ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் கிடச்சிதுன்னு சொன்னால் நாங்கள் எங்கேயாவது இப்படி மலைப்பிரதேசங்களுக்குள்ளே போய் தவ தியானங்கள் அந்த மாதிரி போயிடும். ஒரு முறை வந்து அங்கே திருநெல்வேலி மாவட்டம், இப்போ எந்த மாவட்டத்தோடு இருக்குன்னு தெரில, கடனா நதினிட்டுச்சு ஒரு நதி, அந்த நதிக்கு மேலே அத்திரி மகரிஷி ஆசிரம், அந்த காலத்தில் அத்திரி முனிவர் தவம் பண்ண இடம், அத்திரி மகரிஷி அனுசியா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க தவம் பண்ண இடம்னு சொல்லி ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க. அங்கே ஒரு ஊற்றெல்லாம் தன் தரையிலே ஊற்று மாதிரி ஒரு 3 HP மோட்டர் ஓடுற மாதிரி தன் தரையிலே கூட ஓடிட்டுருக்கோம். அங்கே ஒரு இடம் நாங்கள் போயிருந்தோம். அது ஒரு பெரிய மலைப்பாதை. அது போகிற வழியில் வந்து ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகை வந்து முஸ்லீம்கள்லாம் தர்கா மாதிரி எடுத்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு முஸ்லீம் துறவி ஒருத்தர் வந்து தவம் பண்ணுவார், தியானம் பண்ணுவாருன்னுட்டு சொல்லி சொன்னாங்க. அவர் எப்போவாவது வருவார், இங்கே தவம் பண்ணுவார்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் நாங்களும் என்னென்ன சொன்னால், சரி நாம் இருக்கிற நேரத்தில் அவர் வந்தார்னா அவர்கிட்ட என்ன அவருடைய அணுகுமுறைகளை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாமே, அவர்கிட்டையும் கலந்துரையிடலாமேங்கிற மாதிரி விருப்பப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் அவர் எங்களை தேடி எங்கள் இடத்துக்கே வந்துட்டார், நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கே வந்துட்டார். அப்போ அவர் எங்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ அந்த காலத்துலலாம் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், அப்போ இந்த டிவி செல்ஃபோன் இதெல்லாம் கிடையாது. அப்போ எல்லோரும் நாங்கள்லாம் வந்து ஒரு 9:30 படுத்துகிறோம். அப்போ ஒரு 9:30 படுத்துகிறோம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவருக்கு ரொம்ப ஆதங்கம், அடடா 9:30 படுத்துருவீங்களா, நீங்கள் ராத்திரி நம்ம தூங்கவே கூடாது, ராத்திரி தான் நமக்கான நேரம், ராத்திரியும் பகலும் நம்ம பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும் சொல்லி அவர் ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டார். அப்போ எங்களுக்கு இப்போ அவர் பேசிகிட்டு இருந்துட்டு போன பிறகு எங்களுக்கு படுப்போமா வேண்டாமான்னுட்டு பயமாக இருந்துச்சு. இப்போ தூக்கம் கண்ணை தூக்கிட்டு இப்போ படுத்து வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலுமே இந்த ஆன்மீகம்ங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில் வந்து எங்கேயோ ஓடு துரத்து துரத்துங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ எங்கே பார்த்தாலும் அப்படி ஒரு பெரிய ஒரு தேடுதல். அதே மாதிரி நாங்கள் இதே மாதிரி தான் ஒரு பிரயாணம் பண்ணி போயிட்டுருந்தோம்.
அப்போ எங்கள் நாங்கள் ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு கிறிஸ்டின்ஸ் நிறையா அவங்க ஏதோ ஒரு ரெட்ரீட்டில் கலந்துக்கிட்டு வந்து அதில் வந்து ஏறினாங்க. அவங்களும் நல்ல தேடுதல் உள்ளவங்க தான். ஆண்களும் பெண்களும் வந்து ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு பைபிள். ராத்திரி முழுசும் உட்காந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க போல தெரிது. நல்ல களைப்போட வந்தாங்க. அவ்வளோ நல்லா தூங்கி விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் கையில் பைபிளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பைபிளை பார்க்குறாங்க, தூங்கி விழுறாங்க. அதான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதையோ ஒன்று பிடிச்சிடணும், விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி 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 பிடிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு தீவிரம். நீங்கள் கீதையை படிச்சிருப்பீங்க. அதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னால், 1000 பேர் முயற்சி பண்ணான்னா அதில் ஒரு யாரோ ஒருத்தர் தான் அந்த பாதையில் முன்னேறி போவாங்க. அப்படி முன்னேறி போகிறவங்களில் 1000 ஒருத்தர் தான் தொடர்ந்து போவார். அப்படி தொடர்ந்து போகிறதில் 1000 ஒருத்தர் தான் அந்த பக்கத்தில் நெருங்கி போவார். இப்படி நெருங்கி போகிறதில் 1000 ஒருத்தர் தான் அந்த இடத்த போய் அடைவாருங்கிற மாதிரி ரொம்ப இது ஒரு அரிதான விஷயங்கிற மாதிரி. இந்த ஞானம் அடைகிறது, முக்தி அடைகிறதுலாம் அவ்வளோ ஒரு அரிதான விஷயங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ ஒரு பெரிய விஷயம், ஒரு அடைகிறதுக்கு அரிதான விஷயம், இதை நம்மளால் சாதிக்க முடியுமா? அப்போ நம்ம அதுக்கான முயற்சி, இவ்வளோதான் இருந்தாலும் அதுக்கான முயற்சியை பண்ணணும். இப்போ இதே மாதிரி தான் நான் திருச்செந்தூரில் இருக்கும் பொழுது என்னுடைய பொறுப்பில் ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் வந்து கடற்கரையில் இருந்தது. அதில் பூஜை வைக்கிறக்கு ஒருத்தரை நியமிச்சிருப்போம். ஒரு முறை அந்த வழக்கமாக பூஜை வைக்கிறவர் வந்து அவர் இல்லை, அவர் ஏதோ காரணத்தால் வெளியே போயிட்டார். அப்போ அங்கே தங்கியிருந்த ஒரு சாதுவை பூஜை வைக்கிறக்காக சொல்லியிருந்தோம். அவருக்கு 80 அந்த சாதுக்கு. அப்போ அவர் அதான் ஒரு 2-3 அவர் பூஜை வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், எப்படி உங்களுடைய லைஃப் எல்லாம் சொல்லுங்கன்னிட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், நான் வந்து ஆன்மீகத்தை தேடி நான் 17 வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு இப்போ 80 ஆகுது, இன்னும் எனக்கு அது கிடைக்கலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறார். அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு 40 ரேஞ்சில் இருக்கும், 40 கூட குறையா இருக்கும். அப்போது எங்களுக்கு பார்த்தா பயங்கரமாக இருக்குது, பிரதாபமாக இருக்குது. என்னடா 80 வந்து இன்னும் கிடைக்கலன்னு அழுறாரு, நாம் என்ன இப்போ தான் ஆரம்பித்து அது கிடைக்கல அது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்போ இன்னும் பிரயாணம் எங்கெல்லாமோ பண்ணணும் போல தெரியல, பெரிய கஷ்டமான பிரயாணமாக இருக்கும் இல்லையாங்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு கலக்கம்தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே கடைசியில் ஏதோ ஒரு நம்ம ஒரு பிரம்மாண்டத்தை கற்பித்து நாமளும் நாமளே தலை பண்ணிக்கிற மாதிரி தான். உண்மையிலே நம்ம ஞானங்கிற பேரில் என்னத்தையோ தேடுறோம், எதையோ ஒன்று விட்டுட்டு எதையோ ஒன்று தேடிட்டுருக்கோம். அந்த காலத்தில் நான் வந்து அப்போ பிஏ படிச்சுட்ருக்க டைம், அது ஃபைனல் இயர் முடிக்கும் பொழுது காலேஜிலேருந்து என்னை வந்து ஒரு ஊட்டியில் ஒரு கேம்புக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போ இந்த மலைவாச ஸ்தலங்களுக்கு போகிறது, அந்த மாதிரி ஒரு ஊட்டி மாதிரி கொஞ்சம் குளிரான பிரதேசங்களுக்கு போகிறது அதுதான் முதல் முறை. அப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக போயிருக்கும் பொழுது அந்த அங்கே அந்த நேரத்தில் இந்த காலத்து மாதிரி இந்த எண்ணெய் தேய்துகளெல்லாம் வந்து ஆயில் எல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் கிடையாது. அப்போ வந்து ஒரு எண்ணெய் தலையில் தேய்க்கிற எண்ணெய்க்காக ஒரு பாட்டில் மட்டும் எடுத்து போயிருந்தேன், கடையில் வாங்கிக்கிடலான்னு சொல்லி. அப்போ அங்கே போய் பாட்டிலை கொடுத்து, ஐயா கொஞ்சம் எண்ணெய் வேணும்னு சொல்லி கேட்டேன். அவர் பாட்டிலை தூக்கி என்ன திருப்பி தந்துட்டார். என்ன எண்ணெய் இல்லையான்னு, எண்ணெய் இருக்குன்னாரு. எனக்கு புரியல, என்னடா பாட்டிலே வாங்க மாட்டாங்கிற எண்ணெயும் இருக்குங்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு புரியல. பார்த்தீங்கன்னா அங்கே எண்ணெயெல்லாம் வந்து பாறை பாறையாக கட்டி கட்டியாக இருக்குது, அதை வெட்டி ஒரு வாழை இலையில் மடக்கி எண்ணெய் தந்துட்டாரு இருந்தாங்கன்னு. இப்போ நாம் வந்து ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், எண்ணெய்னா இப்படி இருக்குன்னு நினைக்கிறோம், எண்ணெய் அப்படி இருக்குது. இதே மாதிரி ஊட்டியில் தான் என்ன ஒரு சம்பவம், அங்கே ஒரு யூரோப்பியன் லேடி தான் எங்களை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் வந்து தொட்டப்பட்டா சிகரம் பார்க்க போகலாம் நீட்டு சொல்லி ஒரு பஸ்லேயோ கார்லேயோ கிளம்பி போகிறோம். ஒரு பஸ்ஸு போய் ஒரு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸு நிற்குது. நாங்கள் எல்லோரும் இறங்குறோம். அந்த இடத்துல ஒரு பெரிய பூங்கா மாதிரி இருக்குது, ஒரு பார்க் மாதிரி இருக்குது.
நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் இருந்து அப்படியே அந்த பார்க்கில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம இப்போ ஏதாவது டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அப்படியே நேரம் போயிட்டுருக்கு. அப்போ நான் அந்த லேடிகிட்ட கேட்குறேன், நாம் இப்படியே நேரத்தை போக்குறோமே, இன்னும் தொட்டப்பட்டாசிரத்தை நம்ம பார்க்கவே இல்லையே, அது தொட்டப்பட்டாசிரத்தை நம்ம பார்க்க வேண்டாமா? இப்போ சிகரம்னா நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஏதோ ஒரு மிச்சம் ஒரு முகடு மாதிரி இருக்கும், நம்ம இதில் கஷ்டப்பட்டு ஏறி மேலே போய் டாப்பில் போய் நின்று பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் தொட்டப்பட்டா சிகரம், இது ஒரு பார்க் மாதிரி இருக்குது, இதுதான் தொட்டப்பட்டா சிகரமே, இதுதான் தொட்டப்பட்டா சிகரத்துக்கு மேலே தான் அந்த பார்க்கே அமைச்சிருக்கிறாங்க, அது வரைக்கும் பஸ்ஸே வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கற்பனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மலை முகடுனா எப்படி இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தான் நம்ம வசிக்கிறோம்னா, ஞானங்கிறது அப்படி தான் இருக்குது. நமக்கு ஏதோ ஒரு எட்டாக்கனியாக எங்கேயோ இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டம், ஒரு பிரமிப்பு தான் இருந்துகிட்டு இருக்கு.